போல அப்படின்றத உங்க கூட நான் இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மீ அண்ட் மைண்ட் பை மோனிஷா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான். நாங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டேக்காக ஒரு 2 days பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ நான் என்னெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் பீக் ஆகலை, பட் நல்லாவே வெயில் அடிக்குது வெளியில். ஸோ நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹர்ஷினிக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். மாமா அர்த்தோட வந்து மில்கி சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து சைஸ் வந்து காம்பேக்டாக இருக்கிறதுனால கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மாமா அர்த்தோடதே தான் சன்ஸ்க்ரீன் லோஷன், மினரல் பேஸ் சன்ஸ்க்ரீன் ஃபார் பேபிஸ், SPF 20+ல் இருக்குது. இதுவுமே லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால வந்து இது ரெண்டுமே அவளுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கரண்ட்டாக வந்து அவளுக்கு அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நியூட்ரோஜெனா ஹெல்த்தி டிஃபென்ஸ் டெய்லி மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்கிரீன் SPF 50ல் இருக்குது. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கு, ட்ரை ஸ்கின்னுக்குமே நல்லாவே சூட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேஸ் ஷாப்போட கொலாஜன் மாய்ஸ்சரைசர். இது வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது என்னோடய ஸ்கின்னு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுச்சில் நான் கேரி பண்ணுறேன். இது வந்து மினிசோவில் நான் வாங்கினது. இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்கவும் நல்லாயிருக்கு. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராவல் சைஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் யூஸ் பண்ணலாம், பட் ட்ராவலுக்கு வந்து சின்ன சைஸ் எப்போவுமே நல்லதுன்றதுனால இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி நான் கேரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மேக்கப். இது வந்து மேக்கோட மினரலைஸ் NC42 ஃபவுண்டேஷன் ஷேட். இது வந்து லாங் லாஸ்டிங்குன்றதுனால நான் இது ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாஞ்ச், மேக்கப் ஸ்பாஞ்ச், ட்ரை ஆர் வெட் ரெண்டுலேயும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் வந்து வெட்டாக தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்பாஞ்சை. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கோட ஐஷேடோ பேலட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து காஜல். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஐலைனர் வந்து NYXோடது நான் எடுத்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து கீகோ மிலானோடது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் லைனர்ஸ் ஒரு 2 shade எடுத்து வச்சுருந்தேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 shade எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கோட லூஸ் பவுடர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஐஷேடோ ப்ரஷ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து 2-3 shade இருந்தால் எதுக்குனாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால காமனான கலர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி எனக்கு இந்த பிங்க் ஷேட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே சூட் ஆகுன்றதுனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து மேக்கோடது, இன்னொன்று வந்து NYX, இன்னொன்று வந்து ரெவ்லானோடது. இது வந்து ரெவ்லானோடது வந்து என்னோடய ஃபேவரேட். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிரிக்கு கலரில் இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். இது ஹர்ஷினி கூட கையெல்லாம் விரலெல்லாம் விட்டு ஸ்பாயில் பண்ணியிருக்கா, பட் இந்த ஷேடு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து NYXோடது. இந்த ஷேடுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன், டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில். ஹர்ஷினிக்கு வந்து மோஸ்ட்லி அவளுக்கு வந்து இந்த ரிங்ஸ் எல்லாம் பிடிக்கும், பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி க்யூட் பன்னி பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கும் ஆக்சசரிஸ் ஆயிடுச்சு, ஹர்ஷினிக்கும் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் எல்லாமே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் வந்து ஐக்கியாவோடது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து சேஃபாக இருக்கும் எந்த திங்ஸுமே வந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் போது ஒன்றுமே செய்யாது. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நான் வந்து க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது கூட ஹர்ஷினிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேண்ட்ஸு, கிளிப்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இது தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் மட்டும்தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். இது அப்படியே நம்ம எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கலாம். இது மேலே எது வச்சாலுமே வந்து ஒன்றும் செய்யாது, உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஆகாது. அடுத்து ஹர்ஷினிக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம் சூட்டு, அந்த ஸ்விம்முக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் பீச்சும் இருக்குது, அங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்கிறதுனால வந்து நம்ம நம்ம எல்லா திங்ஸும் அவளுக்கு மட்டும் ப்ராப்பராக அது எடுத்து வைக்கணுன்றதுனால ஸ்விம் சூட், அதுக்கப்புறம் கேப், அதுக்கப்புறம் காகல்ஸ் ஆகட்டும், ஆம் பேண்ட்ஸ் வந்து பீச்சுக்கு போகிறதுனால நான் ஆம் பேண்ட் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பூல்னால் அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியுன்றதுனால அவள் ஸ்விம் பண்ணுவாள், பட் பீச்சில் வந்து கண்டிப்பாக ஆம் பேண்ட் வேணும். அதனால் ஆம் பேண்டு, காகல்ஸ் எல்லாமே எடுத்து ஞாபகமாக பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணும் போது லெக்கிங்ஸ், இந்த இன்னர் வேரெல்லாம் வாங்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேக் வரும். ஸோ அதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்பேன், ஒரு 2-3 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி இங்கே ட்ராவல் பண்ணும் போது யூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து இந்த ஜிப்லாக் பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து ரீயூஸ் பண்ணிப்பேன், எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன வச்சுருக்கோன்றதும் நம்ம நீட்டாக தெரியும். கேரி பண்ணுறதுக்கும் ஈஸி. கொஞ்சம் 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் நம்ம தாராளமாக அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் க்ளீனாக. ஸோ இப்படி தான் அதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டோட் பேக் எனக்கு. ஸோ இதை என் கையிலேயே கேரி பண்ணுவேன். ஸோ கையிலேயே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இந்த பேக்குள்ளே தான் நான் பேக் பண்ணுவேன். இதில் வந்து மெயினாக திங்ஸ் வந்து என்னென்னா, இங்கே துபாயில் ரொம்ப வெயிலாக இருக்கும், சன்கிளாஸ் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் எனக்கும் ஹர்ஷினிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு 3 பேருக்கும் வந்து சன்கிளாஸஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து வாலெட். வாலெட்டில் வந்து மெயினாக ஐடென்டி கார்டு இருக்கும், எந்த ஹர்ஷினி என்கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து மஸ்ட் எங்கே போனாலும். ஸோ அதனால் வாலெட் ஒன்று எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் சானிடைசர். இது வந்து பேக்குள்ளே ஒன்று கண்டிப்பாக ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸில் இருக்கும். இது வந்து என் பாக்கெட்டில் இருக்கும், பேண்ட் எதாவது போடும்போது இருக்கும். ஹர்ஷினியோட ஹேட் இது. அப்புறம் மாஸ்க் அவளுக்கு. ஸோ மாஸ்க் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. ஸோ மாஸ்க் வந்து நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஹர்ஷினிக்காக. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் மிஸ்ட். இது வந்து பாடி ஷாப்போடது. ஸோ இதுவுமே வந்து என்னோடய பேக்லேயே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்து பேக் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் மறந்துருந்தேன், மேக்கப் ரிமூவரை எடுத்து வைக்கலை. அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் கால் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். லக்கிலி அவங்க வீட்டிலேருந்து இன்னும் கிளம்பலன்றதுனால எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்றபடி எல்லாமே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம வெளியில் போகிறதா இருந்தால் ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க் ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்காக வந்து கையிலேயே வச்சுருக்கிறது எப்போவுமே சேஃப்டி. ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. ஸோ பி சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் பி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்பரே இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.